வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ். கியூப்ஸில் டூ டிஜிட்ஸ் நம்பர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்னுலேருந்து நைன் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கான கியூபிக்கல் வேல்யூஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்றைக்கி 99 வரைக்கும் அப் டு லைக் 11லேருந்து 99 வரைக்கும் நீங்கள் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கியூப்ஸில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1. இந்த மெத்தடில் இப்போது 11லேருந்து 19 வரைக்கும் 17, 13, 14 இந்த மாதிரி நம்பர்ஸை நம்பர்ஸோட கியூபை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு 17 கியூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பரோட கியூப் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே எழுதிக்கலாம். 1 7 17. ஸோ இப்போ 1 இல்லாத வேற ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, 7 செகண்ட் டிஜிட் இருக்கும் இல்லையா, அந்த யூனிட் டிஜிட் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். 7 ஸ்கொயர் சார் 49. அடுத்து 7 கியூப் எழுதிக்கணும். 7 கியூப்ஸ் ஆர் 343. இப்போது நெக்ஸ்ட் ரூலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் டிஜிட்ஸ் இந்த லாஸ்ட் டிஜிட் ரெண்டுக்கும் 0 போட்டுக்கிட்டு மிடில் உள்ள இந்த 2 டிஜிட்ஸ் மட்டும் 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ 7 2 14, 49 2 98. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 343 ப்ளஸ் 0 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 343 வரும். அதில் 3 மட்டும் எழுதிக்கணும். இந்த 34ன்றது ரிமைனர் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ 34. இப்போ 9 + 8 8 வந்து 17, 17 + 4 21. ஸோ 1 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். ஸோ 3 + 2 = 5. ஸோ 5 + 4 = 9. 9 9 9 9 18 வரும். ஸோ 18 நெக்ஸ்ட் பார்ட்டில் எழுதிக்கணும். ஸோ இப்போது 8 + 7 வந்து 15. ஸோ 15 + 4 = 19. ஸோ 9 வந்துடும். ஸோ 1 இங்கே ரிமைண்டர். ஸோ 1 2 3. அப்போ 3 நெக்ஸ்ட் நம்பருக்கு எழுதிக்கோங்க. 4. இப்போது 17 கியூப்கான ஆன்சர் 4 9 1 3. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 17 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். நீங்கள் இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தான். 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் செம்மா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற நம்பர்ஸ் நம்பர்ஸ் என் வித் 1. இப்போ 21 31 41, அதுலேருந்து 91 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட கியூபிக்கல் வேல்யூஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க போகிற நம்பர் 41. இப்போ 41 கியூப் எப்படி சால்வ் பண்ணலன்னு பார்க்கலாம். ஸோ 41 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே டென்ஸ் டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் கியூப் பண்ணணும். ஸோ இப்போ 4 ஸ்கொயர்ஸ் ஆர் 16, 4 கியூப்ஸ் ஆர் 64. இப்போது ஃபஸ்ட் டிஜிட்லேயும் லாஸ்ட் டிஜிட்லையும் நம்ம 0 சேர்த்துக்கிட்டு மிடில் அந்த 2 டிஜிட்டை மட்டும் 12 மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ 16 2 ஆர் 32, 4 2 ஆர் 8. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 12 2. ஸோ 1 6 + 3 = 9. ஸோ 3 + 1 = 4. ஸோ 4 இங்கே வந்துடும். ஸோ 68. ஸோ 41 கியூபுக்கான ஆன்சர் 68 9 21. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சீரீஸ் நம்பர் வித் சேம் டிஜிட்ஸ். இப்போது 22 கியூப், 33 கியூப், 44 கியூப், 55 கியூப், அந்த மாதிரி சேம் டிஜிட்ஸ் உள்ள நம்பர்ஸோட கியூப் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க போகிற நம்பர் 44. இப்போது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு டிஜிட்ஸுமே சேம் டிஜிட் தானே, அப்போ 4 இருக்குது. 4 கியூபிக்கல் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஸோ 64 64 64 64. ஸோ ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி தான், ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் 0 வந்துடும். மிடில் 2 ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் 12 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 128 128. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4, இங்கே 6 வந்துடும். ஸோ 18 8 - 1. ஸோ 6 + 3 = 9, 19 வந்துடும். 19 இங்கே மேலே வந்துடும். ஸோ 9 + 8 = 17 21. 1 2 9 11 1, ஸோ 21 வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த சமக்கான ஆன்சர் 85 வந்துடும். ஸோ 44 cube = 85 184. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ். இப்போ இதுவரைக்கும் சேம் டிஜிட்ஸ் 1 ஸ்டார்ட் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ அது இல்லாத மெத்தட்ஸ் அதர் நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 23 எடுத்துக்கலாம். 23 கியூப் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க, இங்கேயும் நம்மளுடைய ஆன்சரை அந்த 4 பார்ட்ஸாக எழுத போகிறோம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கியூபிக்கல் வேலையை எழுதிக்கணும். ஸோ 2 கியூப்ஸை
8. Next, second part, 2 square is 3 ala multiply pannikno. So 2 square is 4, 4 3s are 12. Third part, 3 square pannittu 2 kuda multiply pannikno. So 3 3s are 9, 9 2s are 18. Fourth part, 3 irukku illaya, andha 3 oda cubic value ezhudhikno. 27. Ipo same method na, first layum last layum 0, middle layum 2 numbers mattum 12 multiply pannikalam. So 24, 36. Add panninga appadina, so 27 plus 0, 27, so 7 inga vandrum, 2 inga vandrum, so 16, 16 into 6, remainder is 1, so 3, 4, 4 and 5, so 5 vandrum ezhudhikitinga appadina, 11 ku 1, remainder is 1, so 4 vandrum, so ungalku indha samakana answer 23 cube is equal to 12167. Puriyuda friends, indha naal method neenga use panni like 1 la irundhu 99 varaikkum ulla cubical values neenga easy ah solve panni mudichiralam. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ லார்ஜ் நம்பர்ஸ் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ க்யூபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 99 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்யூப் ரூட்ஸ். இப்போ லார்ஜ் நம்பர்ஸ்க்கான க்யூப் ரூட்ஸை தென் 2 or 3 செகண்ட்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி முடிக்கலாம். வாங்க சமூகில் போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நம்பர் 19683. இப்போ இந்த நம்பரோட ஆன்சரை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். க்யூப் ரூட்ஸை பொறுத்த சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர்ஸை 3-3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். லைக் 3-3 நம்பர்ஸாக பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு இங்கே 2 பார்ட்ஸாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே 2 பார்ட்ஸாக டிரைவ் பண்ண போகிறோம். இப்போது இது ஃபஸ்ட்டு பார்ட், இது செகண்ட் பார்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, யூனிட் டிஜிட்டுக்கான ஆன்சர் கிடைக்கும். யூனிட் டிஜிட் கிடச்சிரும். செகண்ட் பார்ட்லேருந்து உங்களுக்கு டென்ஸ் டிஜிட்டோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3-ல முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த நம்மளோட க்யூபிக்கல் வேல்யூ 3-ல முடிஞ்சிருக்குன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 க்யூபோட வேல்யூ 3-ல முடியும். ஸோ அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் ஆன்சர் 7-ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு டென்ஸ் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற நம்பர் 19. இப்போது 19 விட லெஸராக எந்த வேல்யூ க்யூப் பர்ஃபெக்ட் க்யூப் கொடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே, ஸோ லெஸராக இருக்கிற 19 விட லெஸர்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 க்யூப் இஸ் 8, 3 க்யூப் இஸ் 27. ஸோ 19 விட லெஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 க்யூப் தான். ஸோ உங்களுக்கு டென்ஸ் டிஜிட்டோட வேல்யூ வந்து 2. ஸோ இந்த சமுக்கான ஆன்சர் 27. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 27 க்யூப் வேல்யூ இந்த சம்மாக தான் இருக்கும். நீங்கள் 27 வந்து நீங்கள் அந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 175616. ஸோ 6 டிஜிட்டில் உள்ள நம்பருக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ இதே போல் தான் நீங்கள் குரூப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட் குரூப், இது செகண்ட் குரூப். ஸோ உங்களோட ஆன்சர் 2 பார்ட்ஸை டெலிவரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் ஆன்சர் உங்களோட யூனிட் டிஜிட் வந்து 6 இல்லையா. ஸோ எந்த நம்மளோட க்யூப் வந்து 6-ல முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 க்யூபோட வேல்யூ தான் 6-ல முடியுது. ஸோ அப்போ உங்களோட யூனிட் டிஜிட் 6-ஆக இருக்கும். டென்ஸ் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ 175. இந்த 175 விட லெஸரான பர்ஃபெக்ட் க்யூப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 க்யூப் இஸ் 125, 6 க்யூப் இஸ் 216. இது நடுவில் தான் இந்த 175 இருக்குது. அப்போ நம்ம லெஸராக சூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ 5 க்யூப் இஸ் 125ன்றதுனால உங்களுக்கு டென்ஸ் டிஜிட்டோட வேல்யூ 5. இந்த நம்பர் ட்ரை பண்ணலாம். க்யூப் ரூட் ஆஃப் 250047. இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் குரூப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 குரூப்ஸாக கிடைக்கும். ஸோ உங்களோட ஆன்சர் 2 பார்ட்ஸை டெலிவரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் உங்களோட யூனிட் டிஜிட் வந்து 7-ல முடியுது. ஸோ உங்களுக்கு எந்த ஆன்சருடைய எந்த நம்பருடைய க்யூபிக்கல் வேல்யூ 7-ல முடியும்னு பார்த்தீங்கன்னா 3-ஓட வேல்யூ தான் 7-ல முடியுது. அதனால் உங்களுக்கு 3 க்யூப்ஸ் வரும் இல்லையா. ஸோ 3. ஸோ உங்களோட டென்ஸ் டிஜிட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா 250 கொடுத்துருக்காங்க 2 செகண்ட் பார்ட்டில். ஸோ 250 விட லெஸரான பர்ஃபெக்ட் க்யூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா 216 தான். ஸோ உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் 6 தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக க்யூ ரூட்ஸை ஒரு 2-3 செகண்ட்ஸை சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் அதர் மெத்தட் எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் புரியலை, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.